வடசென்னை தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் அன்புக்குரிய சகோதரர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே, வெள்ளிவாக்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன் அவர்களே, இந்த இணைய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய கோரடா அன்புக்குரிய சக்கரவாணி அவர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர் நாகராஜன் அவர்களே, இங்கு எனக்கு முன்னால் இது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர் போல உரையாற்றி இருக்கக்கூடிய பேராசிரியர் திருவண்ணாமலை பகுதியைச் சார்ந்த அன்புக்குரிய சகோதரி எழிலரசி அவர்களே, இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதரிகளே, ஊடகத்துறையைச் சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். முதல்ல உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல நான் விரும்புகிறேன். 14ஆம் தேதி தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளாக இருந்தாலும், தமிழ் திருநாளாக இருந்தாலும், தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும், முன்கூட்டியே உங்களை சந்திக்கிற காரணத்தால் கொஞ்சம் அட்வான்ஸாக உங்களுக்கெல்லாம் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வாழ்த்து சொல்வதற்கு முன்னால் என்னுடைய தொகுதிக்கு நான் சொல்லியாக வேண்டும் என்ற உணர்வோடு தான். ஏதோ புதுசல்ல, ஒவ்வொரு ஆண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் என்றால் இந்த பொங்கல் விழாவை ஒட்டி, என்றால் அடிக்கடி உங்களை சந்திக்கக்கூடியவன் நான். எனவே எந்த விழாவாக இருந்தாலும், இஸ்லாமியர் கொண்டாடக்கூடிய ரம்ஜான் பண்டிகையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய கிறிஸ்துமஸ் விழாவாக இருந்தாலும் சரி, தமிழர்கள் கொண்டாடக்கூடிய தமிழர் திருநாளாக இருந்தாலும், பொங்கல் திருநாளாக இருந்தாலும், எந்த விழாவாக இருந்தாலும், அந்த விழாவை நம்முடைய குளத்தூர் தொகுதியில் கொண்டாடுவது வழக்கமாக வைத்திருக்கிறோம். வழக்கமாக நானும் அதில் பங்கேற்று வருகிறேன். வழக்கமாக நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக அதே உணர்வோடு இப்பொழுது வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறேன். என் சகோதரி பேராசிரியர் எழிலரசி அவர்கள் கொஞ்சம் பொறாமையோடு பேசினாங்க. என்ன பொறாமைனா, குளத்தூருக்கு தான் அதிகமாக செஞ்சிட்டு இருக்கிறோம். அவங்க திருவண்ணாமலை இருக்கிற காரணத்தினால் திருவண்ணாமலைக்கு அதெல்லாம் வரலையே, ஒரு ஏக்கம் இருந்துச்சு. திருவண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க வரணும். கவலைப்படாதீர்கள், இன்னொரு 4 மாதம் பொறுங்க. இப்பொழுது இந்த தொகுதியிலே செய்து கொண்டிருப்பது கூட அரசின் சார்பில் அல்ல, கட்சியின் சார்பில். இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கழக நிர்வாகிகளின் சார்பில், நம்முடைய கழகத்தினுடைய முன்னோடிகள் சார்பில், சட்டமன்ற உறுப்பினர்கிற முறையிலே நான் முன்னின்று அதை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த உதவிகளை, நன்மைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 4 மாசத்துல இந்த தொகுதிக்கு மட்டும், ஆட்சியில் இல்லாத நேரத்திலே இப்படி என்று சொன்னால், ஆட்சியில் இருந்திருந்தால் என்னென்ன செய்திருப்போம், அதற்கு ஒரே ஒரு உதாரணம், ஒன்றிணைவோம் வா என்ற ஒரு அருமையான திட்டம் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. அதைத்தான் பேராசிரியர் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். வாழ்வாதாரத்தை இழந்து பல்வேறு இன்னல்களுக்கு, தொல்லைகளுக்கு, துன்பங்களுக்கு, கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், தொழிலாளர் தோழர்கள், பாட்டாளி பெருமக்கள், சிறு வணிகர்கள், வியாபாரிகள், தொழில் நடத்தக்கூடியவர்கள், ஆட்டோ ஓட்டக்கூடியவர்கள், டாக்ஸி ஓட்டக்கூடியவர்கள், அன்றாடம் காட்சிகள்,
ஆக பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட நேரத்தில் அவருடைய துன்பங்களை அறிந்து அரசு செய்ய வேண்டிய பணிகளை விட அதிகமான அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைப்பவா என்ற திட்டத்தின் மூலமாக நாம் செய்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அதைத்தான் இங்கே அவர் பெருமையோடு எடுத்துச் சொன்னார். உயிரை கூட பணையம் வைத்து நம்முடைய தோழர்கள் அந்த பணியை செய்திருக்கிறார்கள். அதை என்னுடைய வாழ்நாளில் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், எந்த சூழலிலும் மறக்க மாட்டேன், மறக்கவும் முடியாது. ஆக அரசு பொறுப்பில்லாத இந்த நேரத்திலும் அந்த பணிகளை செய்திருக்கக்கூடிய நாம் அரசு பொறுப்புக்கு வருகிற போது அந்த அரசு என்கிற அந்த அதிகாரத்தை அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நிச்சயமா உறுதியா எல்லா பணிகளையும் மக்கள் என்னென்ன எண்ணுகிறார்களோ, என்னென்ன தேவை என்று உணர்கிறார்களோ அத்துணை பணிகளையும் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற உறுதியை இந்த தமிழர் திருநாளை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனிதாட்சிய சுவக்கடமையின் சார்பிலே நடைபெறக்கூடிய இந்த விழாவில் நான் பங்கேற்கிற போது தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் நான் மகிழ்ச்சியாகத்தான் போய் கலந்து கொள்வது உண்டு. ஆனால் குளத்தூர் தொகுதி என்று சொன்னால் அதில் கொஞ்சம் 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 சுகம் வந்துடும், கொஞ்சம் வேகம் வந்துடும், கொஞ்சம் உணர்ச்சி வந்துடும். காரணம் இது நம்முடைய தொகுதி, நான் பிரித்து பேச விரும்பலை, என் தொகுதினு சொல்லிக்க விரும்பலை, நம்ம தொகுதி. அது குளத்தூர் தொகுதிக்கு வருகிற போது அனிதாட்சிய சக்கரமை நிகழ்ச்சி என்று சொன்னால் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவிற்கு எனக்கு மகிழ்ச்சியும் பெருமை ஏற்படுது. ஏனென்றால் சகோதரிகள், பெண்கள், மகளிர் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு துணை நிற்கக்கூடிய வகையில் பல பணிகளை நாம் ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக 5 முறை பொறுப்பில் இருந்திருக்கிறார், 5 முறை தமிழகத்தை ஆண்டிருக்கிறார். ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது எத்தனையோ சிறப்பான திட்டங்களை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை சமுதாயத்தைச் சார்ந்த இனத்தைச் சார்ந்த மக்களுக்கு, ஏழை எளியோருக்கு, விவசாயப் பெருங்குடி மக்களுக்கு, நெசவாளருக்கு, தொழிலாளர் தோழர்களுக்கு, பாட்டாளி பெருமக்களுக்கு, இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு திட்டங்களை அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். அதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அதையெல்லாம் பட்டியல் போட்டால் நேரம் காணாது, உங்களுக்கே தெரியும். ஆனால் அதில் அவர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு, மகளிருக்கு அவர் ஆட்சி இருக்கக்கூடிய திட்டங்களை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. 1929 செங்கற்பட்டில் நடைபெற்ற சுயமரியாதை சீர்திருத்த மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டில் பல தீர்மானங்களை நிறைவேற்றி காட்டினார். அப்படி நிறைவேற்றிய தீர்மானங்களிலும் மிக மிக முக்கியமான ஒரு தீர்மானம் என்ன தீர்மானம் என்று கேட்டால், சொத்தில பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த தீர்மானம். எப்பொழுது 1929 தந்தை பெரியார் அவர்களால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதற்காகவே தந்தை பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் அப்பொழுதுதான் கிடைச்சது. அவரை ராமசாமி நாயக்கர் என்றுதான் எல்லோரும் அழைப்பார்கள். ஆனால் பெண்கள் தான் ஒன்று சேர்ந்து நமக்காக குரல் கொடுக்கிறார், நமக்காக அவர் வாதாடுகிறார், நமக்காக போராடுகிறார், நமக்காக களத்தில் நிற்கிறார், நம்முடைய முன்னேற்றத்திற்காக குரல் கொடுக்கிறார் என்று தந்தை பெரியாருக்கு ஒரு விழா நடத்தி அந்த விழாவில் இனிமேல் யாரும் அவரை ராமசாமி நாயக்கர் என்று அழைக்கக்கூடாது, தந்தை பெரியார் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றினார். எதற்காக நான் சொல்கிறேன், 1929 நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் 60 வருஷம் கழித்து 1989 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் அதை நினைவுபடுத்தி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்தார். சொத்தில பெண்களுக்கு சம உரிமை, இப்படி எத்தனையோ திட்டங்கள், வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, உள்ளாட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீடு, ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக பெண்களைத்தான் ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்ற சட்டம்,
கற்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை, விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம், ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம்னு சொன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த பெண்ணை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்னென்ன கொடுமைகளுக்கெல்லாம் துன்பங்களுக்கெல்லாம் ஆளாக்கப்படுறாங்க, எப்படி திருமணத்தை நடத்துவது, யாரிடத்துல கடன் கேட்கலாம், எங்கே போய் கடன் கேட்கலாம், உறவினர்களை நாடலாமா, நண்பர்களை தேடலாமா, வங்கிகளுக்கு போகலாமா, மார்வாடி கடைகளுக்கு செல்லலாமா, வாங்குகிற கடனை வட்டியோடு நம்மால் திருப்பி செலுத்த முடியுமா, வீட்டை விற்றாவது திருமணத்தை நடத்தலாமா, வீட்டில் இருக்கக்கூடிய தட்டு மூட்டு சாமான்களை விற்றாவது திருமணத்தை நடத்தலாமா என்ற ஏக்க பெருமூச்சோடு தவித்துக் கொண்டிருந்த அந்த குடும்பங்களுடைய கொடுமைகளை அறிந்த காரணத்தால் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் திருமணத்திற்கு முன்வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமண உதவி திட்டம் ராமாமிர்தம் அம்மாள் பெயரில் இந்த திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைச்சார். இன்றைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ 5000 ரூபாயில தொடங்கி 10000 ஆகி 20000 ஆகி 25000 ஆகி அது இன்றைக்கும் தொடர்கிறது என்று சொன்னால் அது கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டம். வரிசைப்படுத்திக்கிட்டே போகலாம். அதற்கெல்லாம் முத்தாய்ப்பு வச்சது மாதிரி சுய உதவிக்குழு 89 தருமபுரி மாவட்டத்தில் கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சார். அந்த திட்டத்தை தொடங்கி வச்சப்போ தலைவர் கலைஞர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் தன்னம்பிக்கை பெற்றவர்களாக வாழணும், சுயமரியாதை உணர்வோடு வாழணும், யாருடைய தயவையும் எதிர்பார்க்கக்கூடாதான், சொந்த காலில் அவங்க நிற்கணும், அந்த உணர்வோடு உருவாக்கப்பட்டது தான் அந்த திட்டம். அவங்க பெண்கள் அந்தந்த வட்டாரத்தில் அந்தந்த பகுதியில் அவங்க குடியிருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு ஏற்ப அந்த சூழ்நிலைக்கேற்ப சிறு சிறு தொழில்களை செய்து கொள்வதற்கு, அதன் மூலமாக தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கு, அதற்கு வங்கிகளில் கடன், அரசின் சார்பிலே கடன், மானியத்தொகை, சுழல்நிதி, வங்கி கடன், அதை பெற்று அதன் மூலமாக அந்த தொழிலை செய்து அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த திட்டம் இன்றைக்கு கேட்பாரற்ற நிலையிலே கிடக்கிறது. இந்த 10 வருஷமா திமுக ஆட்சி இருந்த வரையிலும், அதில் குறிப்பாக அந்த துறையினுடைய அமைச்சர் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருந்தேன். துணை முதலமைச்சராக இருந்தாலும் உள்ளாட்சித்துறை பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருந்த போது மகளிர் சுய உதவி குழுவினுடைய அந்த துறையை என் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. ஆக அதனால சொல்றேன், அது அந்த அளவுக்கு பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் எல்லோரும் நிம்மதியாக பேங்க்குக்கு போனால், வங்கிக்கு போனால் மகளிர் சுய உட்கார வச்சு டீ கொடுத்து காஃபி கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணும், எவ்வளவு லோன் வேணும் அப்படின்னு சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியோட அந்த கடனை கொடுத்து அனுப்பிச்சி வச்சாங்க. சுழல்நிதி மானியத்தில் இப்போ பேங்க் உள்ளே நுழைய முடியல, விரட்டுறாங்க. இப்படி ஒரு நிலை. எதற்காக இதை சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் தான் நாம் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே தான் பேராசிரியர்கள் சொன்னது போல, அனிதா என்ற ஒரு மாணவி, அரியலூர் பகுதியை சார்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சார்ந்த ஒரு சகோதரி, நம்முடைய தங்கை, நம்முடைய சகோதரி, மருத்துவராக வர வேண்டும் என்கிற அந்த கனவு நிறைவேற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட காரணத்தால் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு கொண்ட கொடுமை நடந்திருக்கு. அவர் மட்டுமா, அவரை தொடர்ந்து வேற குறைவு 13 பேர் 14 பேர் இறந்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 பேருக்கு மேலே ஒவ்வொரு ஆண்டும் 2 பேர் 3 பேர் இறந்து போகக்கூடிய சூழல் வந்துகிட்டு இருக்கு. ஆக இதை தடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதே சட்டமன்றத்தில் 2 முறை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு விலக்கு வேண்டும் என்று 2 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு, 2 முறை மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. அதை கேள்வி கேட்பார் இல்லை, இது வரைக்கும் என்னன்னு கேட்க நாதி இல்லை. அனுப்பிச்சு வச்ச இந்த அரசோ, இந்த அரசினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ துணிச்சலோடு அதை எதிர்க்கிற, அதை எடுத்து பேசுகிற ஒரு ஆற்றல் இன்றைக்கு இல்லை. அதனால தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்குரிய விளக்கை எந்தெந்த வகையில் நாம் சட்ட ரீதியாக பெற வேண்டுமோ அந்தந்த வகையில் நிச்சயமாக பெறுவோம் என்ற அந்த உறுதியை அப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சட்டமன்றத்திலும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். தேர்தல் நெருங்கினருக்கு என்ன அழுத்தமாக சொல்லுவேன், தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதை செஞ்சுட்டு சொல்லுவேன். அது அது என்ன நம்பிக்கை கேட்டது. ஆகவே
பெண்களுடைய முன்னேற்றம் தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம். பெண்கள் தான் நாட்டினுடைய கண்கள். ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் தான் இருக்கிறாள் என்பது வரலாறு. ஆகவே அந்த பெண்ணினுடைய முன்னேற்றம் தான் நாட்டினுடைய முன்னேற்றமாக இருந்திட வேண்டும். ஆகவே இன்றைக்கு அச்சு அனிதா அச்சு அகாடமி சார்பில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் பங்கேற்று பயிற்சியில் தையல் பயிற்சியில் பயிற்சி பெற்று இன்றைக்கு நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள். அப்படி பயிற்சி பெற்று வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு இங்கே அதற்குரிய உதவியும் வழங்கப்படவிருக்கிறது. அந்த பொருளும் உங்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது. அதை நீங்கள் நல்ல வகையில் பயன்படுத்தி இன்னும் வாழ்க்கையில் சிறப்பு பெற வேண்டும், இன்னும் வெற்றி பெற வேண்டும், இன்னும் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த விழாவில் பங்கேற்று என்னையும் பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.